லங்கா கிளிப்ஸ் ஒரு தருணம் பல கதைகள். எல்லாம் வல்ல ஐயப்பனுடைய திருவருள் கடாட்சம் துணை கொண்டு நல்ல அருள் பாலிக்கும் இந்த நவீந்த நேரத்திலே சொல் அம்புகளால் இறைவனை துதிபாடி நின்றோம். அன்றெல்லாம் நம்மை சேர்ந்தவர்கள் இறைவனை பாட வேண்டும் என்று பல்லவர் காலத்திலே தோற்றம் பெற்றதாக சரித்திரம் சொல்லுகிறது. அந்த வகையிலே அந்த பாடல்களை நாம் கேட்டு மகிழ்ந்த இந்த நேரத்திலே இந்த விழா இன்னும் சிறப்பாக நடைபெறுவதற்கும் எங்களுடைய செல்வராஜா சுவாமி அவருடைய பணியானது மேலும் சிறப்பாக உயர்வு அடைய வேண்டும் என்பதற்காகவும் வயலின் வித்வான் கலாபூஷணம் கலாநிதி சிவஸ்ரீ வெங்கட் சுப்பிரமணிய குருக்கள் அவர்கள் வாழ்த்துறை ஒன்றை வழங்க இங்கே அழைக்கின்றோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஹரிஹர புத்திரனை, ஆனந்த ரூபனை, இருமூர்த்தி மைந்தனை, ஆறுமுகன் தம்பியே, சபரி கிரீசன் சாஸ்தா ரூபனை தினம் தினம் போற்றி பணிந்திருவோம். ஸ்ரீ ஐயப்ப சுவாமியினுடைய பாதாரங்களை நமஸ்காரம் செய்து கொண்டு அன்புக்குரிய கருமாரி அம்மனாலய ஆதினகர்த்தாவும் பிரதம குருவும் தட்சணையும் சுவாமியாக காட்சி தரக்கூடிய ஐயா அவர்களை பாதங்களை பணிந்து இங்கு மாலை அணிவித்து தனிஸ்வரூபமாக காட்சி தரக்கூடிய அனைத்து சுவாமிகளுக்கும் என்னுடைய பணிவான ஆசிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாரும் வந்து ஆசி கொடுத்தார்கள், வாழ்த்துடை கொடுத்தார்கள், என்னை தவற விட்டுருவாங்களோ என்று யோசித்தேன். அப்போ செல்வராஜையா கூப்பிட்டேன், எனக்கும் ஒரு விழுந்தோம், நான் கேட்டுக்கிட்டேன், என்னென்னா அவரை வாழ்த்த வேண்டும், என்னை மறந்துட்டாரோ அப்படின்றதுக்கு அவர் மறக்கலை, ஆனால் எனக்கு ஒரு ஆதங்கம். ஒருவரை நாங்கள் வாழ்த்தும் பொழுது வாழ்கின்றார்கள், எவ்வளவுக்கு நாங்கள் வாழ்கின்றோமோ வாழும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. அதன் அடுத்த பக்கம் பார்த்தோம்னா யார் வாழ்த்துகின்றார்களோ அவர்களும் வாழ்கின்றார்கள். இதுதான் இந்த வாழ்த்து வாழ்த்து அப்படின்னு சொல்லி கேட்கிறது. அந்த வகையில் ஏற்கனவே சுவாமிகள் எல்லாம் கதைத்தார்கள், இன்னொரு பக்கத்தில் இருக்கிறார் கூறினார். இவருடைய பாடலில் சப்ஜம் பஞ்சமம் மத்தியமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்வரஸ்தானங்கள் எல்லாம் சரியாக அந்த ஸ்ருதியில் இருக்கின்றது. ஸ்ருதி மாதா லயம்பிகா, அந்த ஸ்ருதியை அழகாக அவர் அந்த பாடலில் பிசங்காமல் பாடியுள்ளார் என்று கூறினார். அவரும் ஒரு இசை ஞானியாக இருக்கின்றபடியால், இசை சம்பந்தத்தில் இருக்கின்றபடியால் நான் நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. ஏன்னா நான் பேசுறது சில நேரமாக இருந்து வெளிப்பினுக்கு இருக்கலாம். ஒரு ரெண்டு வார்த்தை, அந்த வகையில் ஒருவருக்கு ஞானம் பெற வேண்டும் என்றால், இப்போ சாதாரணமாக படிக்கிறோம்னா பிஏ பிஎஸ்சி அது இது அதெல்லாம் திருப்பி லடித்தோம்னா எடுத்துக்கலாம், பணம் இருந்தால். ஒரு ஞானம் கிடைக்க வேண்டுமென்றால் அவருடைய குருநாதர், அத்தோடு அவருடைய மனதில் இருக்கக்கூடிய எத்தனையோ கடவுள் இருக்கின்றார்கள், பிள்ளையார் இருக்கார், பைரவர் இருக்கார், அப்படி இருக்கின்றார். ஆனால் எனக்கு ஆவாகனம் பண்ணி வைக்கக்கூடிய இறைவனுடைய துணை வேண்டும். செல்வராஜ ஐயா அவர்களுக்கு ஆவாகனம் பண்ணி வைத்திருக்கின்றார் ஹரிஹர சுதனை. அவருடைய அருளால் அவருக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. ஞானம் இந்த அதுக்கு முதல் ஒரு சுவாமியாக சொன்னார். சிவன் கோயிலுக்கு போனால் 63 நாயன்மார் இருக்கின்றார்கள். யாரையா பெரியவன் அப்படின்னு கேட்டால், யார் பெரியவர், பெரிய புராணம் என்று ஒன்று இருக்கு. அந்த பெரிய புராணத்தில் உள்ள புராணங்களையே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சுவாமி. புராணம் என்றாலே பெரிய புராணம் ஒன்றுதான், பெரிய புராணம். என்ன பெரிய புராணம், பெரியவர்கள் இருக்கிறார்கள். 63 நாயனர்மார்களையும் பெரியவர்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் எல்லாம் சிறியவர்கள், எதில் பணத்தில் நாங்கள் அப்படியாதான் இல்லை. பெரியவர் என்றால் 63 நாயனர்மார், அதான் பெரிய புராணம்.
அது அழகாக அந்த சுவாமி சொன்னார்கள். இனி நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். அதாகப்பட்டது, அன்பு தம்பி என்னோடு முகநூலில் நியாயமான வாழ்த்துக்களையும் என்னுடைய ரசிகராகவும் இருந்து கொண்டு நண்பராக இருக்கக்கூடிய செல்வராஜ் ஹரிசுதன் சுவாமி அவர்களை தனது 18வது பூர்த்தியை முன்னிட்டு ஐயப்ப சுவாமியுடைய தரிசனம் உண்மையாக சுவாமி எனக்கு கிடைக்கல. உங்களையெல்லாம் பார்த்தா ஐயப்ப சுவாமியை நான் பார்த்த மாதிரி உண்டு. அந்த வகையில் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததை ஏற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இருக்கிற இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்திலும் காலையில் பிறப்பு வந்தது 18 படிகள் ஏறினால் விசேஷம் என்று கூறுகின்றார்கள். அந்த வகையில் அந்த பாக்கியத்தை பெற்றவர் எங்களுடைய செல்வராஜ் தம்பி அவர்கள், சுவாமி அவர்கள். 18வது படி ஏறி அந்த 18வது வருடத்தை முன்னிட்டு பயணம் செய்ய இருக்கின்றார். ஹரிசுதனுடைய நல்லாசி கிடைக்க வேண்டும். 28 என்று சொல்லக்கூடிய உன்னை காண்பது எப்போ ஐயப்பா, அதை பத்தி பல பேர் இங்கே எனக்கு முன்னுக்கே சொல்லிட்டாங்க. போன முறை பார்க்க முடியல, இந்த முறை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா இப்படி இருந்து காண்போம் எப்போது. அவர் இந்த முறை எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அத்தோடு அந்த இருவெட்டு அப்படின்னா கல்வெட்டு, கல்வெட்டுன்னா என்ன, இன்றைக்கும் சோழ பாண்டியன் சேர சோழன்கள் பாண்டிய மன்னன்லாம் இன்றைக்கும் கல்லில் வச்ச செதுக்கியது இன்றைக்கும் தஞ்சாவூர் முதற்கொண்டும் அதனுடைய மீனாட்சி அம்பிகை முதற்கொண்டு சிதம்பரம் முதற்கொண்டும் கல்வெட்டு இருக்கின்றது. இருவெட்டு, இருவெட்டுன்றால் காலங்கால அறியாமல் இருக்க வேண்டும். இரு என்றால் இறுக்கமான, வெட்டுனால் அதை எப்பையும் பதிவு செய்வது. அப்போ அந்த இருவெட்டை இவர் வழிகின்றார். நான் 18வது படி வருஷத்தை முன்னிட்டு செல்கின்றேன். ஆனால் போனாலும் என்னுடைய ஐயப்பனுடைய பாடல் எல்லா இல்லங்களும் எல்லா சுவாமிகளுடைய இல்லத்திலையும் ஒழிக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனை, ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு வரும் என்று அவன் அவனுடைய குணத்தை வைத்து சிந்தனை ஏற்படும். அந்த குணத்திற்கு ஏற்ற சிந்தனை வரும். அடுத்த ஒரு சிந்தனை, இந்த பணம் எல்லாத்தையும் எடுத்து நாங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சிருந்துப்போம், நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம், அதுக்கு முதலீடு பண்ணால் 1000 ரூபாய்க்கு எத்தனை வட்டி, 100க்கு எவ்வளோ வட்டி அப்படின்னு பார்க்காமல் அதை அப்படியே கருமாரி அம்மனுடைய திருப்பாதத்திற்கு சமர்ப்பணம் செய்கிறார்கள். அதெல்லாம் நல்ல ஒரு சிந்தனையாக வரணும்னு எல்லாருக்கும் வராது. அந்த சிந்தனையை ஐயப்பன் கொடுத்துருக்கிறார். அதோடு ஐயா அவர்கள் புதிய போல் பாட்டு படித்தார். அவர் பாட்டு உட்காந்து பாடு படிச்சுக்கிட்டு இருந்தால் சரி வராது. அந்த பாடலுக்குரிய வரிகளை சரியாக எழுத வேண்டும். நான் நினைக்கின்றேன் இந்த பாடலுக்குரிய அனைத்து வரிகளையும் கவிஞர் முகிலன் அவர்கள் சிறப்பாக எழுதியிருக்கின்றார் நினைக்கின்றேன். அவர் ஒரு நல்ல கவிஞர், பயன்படுத்திக்கணும். இது என்ன ரெண்டும் வந்துருச்சு அப்படின்னா, மோதகம் அப்படின்னா அரிசி மாவை கொண்டு வச்சுக்கிட்டு மோதகம்னா வராது. பூரணம் வேணும், தேங்காய் வேணும், அது வேணும், பிறகு அடுப்புல வைக்கணும், அதுதான் அருள். அதற்கு ஏற்றது போல் அந்த பாடல்களுக்கு சரியா இந்த சுருதியோடு அந்த இசையை வடிவமைக்க வேண்டும். இலங்கையில் வந்து பிரபல்யமான இசையமைப்பாளராக திகழக்கூடிய தம்பி எஸ் செந்தூர் அவர்கள் இதை மூன்றும் சேர்ந்த பிறகு அவர் படிக்கிற பாடல் அங்கு வெளியாகின்றது. அது இவரெல்லாம் சேர்ந்து வரும் பொழுதுதான் ஒரு பாடலுடைய முழு பெருமதி, அதனுடைய அருமை தெரிகின்றது. ஆகையால் இந்த பாடலில் வந்து முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டும் செல்வராஜ் ஐயா அவர்களுடைய முயற்சி, அவருடைய குரல். இரண்டாவது அவருடைய வரிகள் முகிலன் ஐயா அவர்களுக்கு. அதே போல் இதையெல்லாம் சேர்த்து சரியாக இந்த சுருதியோடு தாளத்தோடு கரெக்டாக கொண்டு போய் கொடுத்து அது இசையமைப்பாளர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு ரொம்ப நன்றி. உங்களையெல்லாம் தரிசனம் செய்து மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஐயப்பனுடைய திருவருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதே போல் சுடராஜ் சுவாமிகளுடைய குடும்பத்தாருக்கும் என்னோட அன்போடு இங்கே இருந்து வீடு அடிக்கடி அந்த வீணையை மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. நான் வயலின் வயலின்னா அவர் வீணா வீணுவார், நான் வீணா வீணா அவர் வயலின். அப்போ நான் இனிமேல் சொல்ல போகிறேன் அவர்கிட்ட நான் வயலின் வீணை விற்குவான்னு சொன்னால் கடன் வயலின் ஆகிடுவார். அவருக்கு வீணையில் ஒரு ஆசை. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்லாசியை தெரிவித்து நேரம் கொஞ்சம் கூட எடுத்தேன் என்பதை குறையாக நினைக்காமல் என்னுடைய இருகரன் கூப்பி அனைவருக்கும் நமஸ்காரம் செய்து விடைபெறுகின்றேன். அனைவருக்கும்
நன்றி காலை வணக்கத்தையும் தெரிவித்து ஐயப்பனுடைய திருவருள் அனைவருக்கும் நிறைந்து எனக்கும் சேர்த்து கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். சுவாமியே சரணமையப்பா எனது அன்பு காணிக்கையாக செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு சிறு பொன்னாடை போடலான்னு யோசிக்கிறேன். அது இருந்து வைக்கும் போதிலே அவருக்கு ஒரு ஆசையாக கொடுத்தோம். ஸ்ரீ வெங்கட் சுப்பிரமணிய குருக்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு மன்னிப்பை கேட்டுக் கொள்கிறேன். வெளியில் இருந்த அபரிதமான ஆசை வயலினுக்கு சென்று விட்டது என்றுதான் நான் நினைத்தேன் ஆரம்ப காலத்திலே. இப்போது வயலினை அவர் மிக சிறப்பாக வாசித்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு பல்கலை வேந்தர் அவர். ஆரம்ப காலங்களிலே இருந்தவரை எனக்கு நன்றாகவே தெரியும். நன்றாக பாடக்கூடியவர், நல்லா பிரசங்கம் பண்ணக்கூடியவர். இது தவிர சிவனோடு ஐக்கியமான பூஜைகளிலே தன்னை எப்போதும் ஈடுபடுத்திக் கொள்பவர். இதையும் விட ஐயப்பதாச குருக்களோடு அடிக்கடி சண்டையிடுவார் என்ற அந்த வகையிலே வயலின் வித்வான் அவர்கள் மிக அருமையான, இன்றுதான் இந்த பெரிய புராணத்துக்கு எனக்கு இலக்கணம் தெரிந்தது. நான் சின்ன புராணம், அந்த புராணம், இந்த புராணம் என்று தான் நினைச்சிருந்தான். அது பெரியவர்கள் வீட்டிருக்க வேண்டிய புராணம், பெரிய புராணம். மிக அருமையான ஒரு அற்புதமான கருத்தை வெளியிட்டமைக்காகவும் நன்றியை கூறிக்கொண்டு பல்கலை வேந்தர், நல்ல சிறப்பு வாய்ந்த பேச்சாளர் கலாநிதி சிவஸ்ரீ வெங்கட் சுப்பிரமணிய குருக்கள் ஐயா அவர்களுக்கான அந்த கொண்டாட கௌரவம். இன்னும் பல சிறப்பு மிகு வெளியீடுகளை வெளியிட்டு அவர் உயர்வு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். சுவாமி சரணம். லங்கா கிளிப்ஸ், ஒரு தருணம் பல கதைகள். Subscribe now.